துணிகளை துவைக்க முகி அல்ட்ரா, டாய்லெட் சுத்தம் செய்ய முகி ஸ்பாட்லெஸ், ஃப்ளோர் கிளீன் செய்ய முகி வைப்அவுட், பாத்திரங்களை சுத்தம் செய்ய முகி டிஷ் வாஷ், முகி ஹோம் கேரல் கிடைக்கும். பிக் பாஸ் இந்தியில ஏற்கனவே லைக் இன்டர்நேஷனல் லெவலில் பண்ணியிருக்காங்க, சர்வே வரும் இன்டர்நேஷனல் ஷோ. குக் வித் கோமாளி தெரியாது, லைக் ரெண்டு சீசன் இருந்திருக்கு. சார்பேட்டா படம் ஷூட்டிங் அப்போ கூட தங்கதூரம் வந்து திடீர்னு ஃபைனல்ஸ்ன்னு சொல்லி ஓடிடுவார் அப்பப்போ. என்னடா இந்த மனுஷன் ஷூட்டிங்கோட அவ்வளோ என்ன முக்கியம் அப்படின்னும் போது, இப்போ அந்த ஷோவில் இருக்கும்போது தான் எனக்கு தெரியுது இங்கேயோட அங்கே நிறைய திறமை இருக்குது. உண்மையாக சொல்ல போனேன்னா அங்கே நான் சிடபிள்யூசி நான் லைவாக பார்க்குறேன், எதுவுமே வந்து ப்ரிப்பேர்டு ஸ்கிரிப்டடோ எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா பட்சார்கிட்ட கொடுத்தா தான் வந்து டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சா, தாமப்பா தான் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ரிக்ட். உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கணும், உப்பு காரம் குக்கிங் டைம்னு இந்தந்த டிஷ்ஷு எவ்வளோ நேரம் ஆகும், எது ஃபஸ்ட்டு எது லாஸ்ட்டு, இது தெரிஞ்சிட்டா போதும் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அண்ட் டிஷ்ஷஸ் பேர் சொல்ல தெரியணும் முதல்ல. ஒரு சின்ன செக்மெண்ட் வந்து உங்களோட விளையாடணும் அப்படின்னு பயங்கர ஆர்வமா இருக்கு. ஸோ இந்த கேமோட பேர் வந்து டேர் டு ட்ரிங்க். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு வந்துருங்க. பிளாக் காஃபி, லெமன் கொஞ்சம் நான் தனி கலந்து வச்சிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த சின்ன பால் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து இதுல போட்டு இந்த கேசினோ எல்லாம் சுத்துவாங்கல்ல அந்த மாதிரி நீங்க வந்து சுத்தணும். அது ஒரு நம்பர்ல வரும், ஓகே. அந்த நம்பர்ல இருக்க ட்ரிங்க் வந்து நீங்க குடிக்கணும். 6 இது நீங்க குடிக்கறதா குடிக்கலாம் இல்லாட்டி நீங்க இல்ல இருக்க क्वेश्चन டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். நான் क्वेश्चन ஏ போறேன். சரி, இப்போ இதுல இருக்க क्वेश्चनக்கு நான் அதே குடிச்சிருக்கலாம் அப்படினு உங்களுக்கு வந்து நீங்க சிங்கிள் தானா? நீங்க சிங்கிள் தானா? ஆமா. ஏ தெரியும் இப்படி சமைச்சா யார் வரும் பாய் ஃப்ரெண்டா? இதுல இருந்து ஒண்ணு எடுங்க. ஐயோ ஐயோ, if you must marry someone from this option, who would you be? சுமிதா ஃப்ரெண்டு தான், ஆனால் ரோஷினி ஃபுல் ஃப்ரெண்ட் தோணும். அட்லீஸ்ட் நாங்கள் வந்து ஒரு சும்மா அந்த ஒரு கெமிஸ்ட்ரி கேம் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, நானும் சொல்லிட்டு மேபி ஃபர்ஸ்ட் சுமிதா. இந்தியாகிலிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி வணக்கம். இன்னைக்கு ஓஎம்ஜி வித் அனிஷால ஏன் கூட இருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தி மோஸ்ட் குட் லுக்கிங் கை இன் சிடபிள்யூசின்னு சொல்லலாம், இல்லை இண்டஸ்ட்ரியிலுமே வந்து சொல்லலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் சந்தோஷ் பிரதாப். எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி வாய் கூசமாக போய் சொல்கிறீங்க? லவ்லி லவ்லி டு பி ஹியர். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஹோஸ்டிங். சூப்பர். உங்ககிட்ட ஆக்சுவலி கேட்கணும்னு நினச்ச ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து, எப்படி வந்து சிடபிள்யூசியில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிங்க? என்னன்னா ஆக்சுவலாக இட்ஸ் ஆக்சுவலி நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், லைக் நோ ஹவு பீப்புள் கொண்டு டேக் இட் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா எப்பயுமே. ஏன்னா முன்னாடி எனக்கு சினிமாவுக்கு முன்னாடி டிவிலாம் வாய்ப்பு கிடச்சிது, லைக் நம்ம நம்ம தேடிட்டு இருக்கும்போது எல்லாமே வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு கிடச்சிது. பட் ஐ வாஸ் வெரி ஹெசிடென்ட் அந்த டைமில். என்னென்னா லைக் நோ மேபி அப்போது சொல்லுவாங்க எல்லாருமே இந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க, சில்வர் ஸ்க்ரீன் போனோம்னா சின்னத்திரை நடிகராக வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, லைக் நோ தே டோன்ட் ப்ரிஃபர் சச் பீப்புள் அப்படின்னும் போது அந்த பயம் உட்காந்துச்சு. அதனாலே நான் மேபி டிவி போகாமல் இருந்தேன். ஆமாம் ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் லைக் ஐ ஸ்டார்டட் ட்ரைங் மூவிஸ், மூவி கிடச்சிது. மறுபடியும் நிறையா ரியாலிட்டி ஷோஸ் கூப்பிட்டு இருந்தாங்க தொடர்ந்து. சிடபிள்யூசி வந்து லைக் பிக் பாஸ் வந்து ஃபஸ்ட்டு சீசன் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு என்னன்னு தெரியாது, அப்போது நிறைய பேர் இது சொன்னதுக்கு வந்து பயங்கரமாக வந்து கலாச்சிட்டு இருந்தாங்க. என்னென்னா யூடியூப் ஏதோ கமெண்ட்ஸில் வந்து பார்த்தேன், ஓ இவர் பிக் பாஸே தெரியாதா, கமல் சார் ஹோஸ்ட் பண்ணாங்க, கமல் சார் ஹோஸ்ட் பண்ணாங்க ஷோ வந்த பிறகு தானே தெரியும், ஷோ ஃபஸ்ட் சீசன் வரும்போது எப்படி தெரியும், யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு பிக் பாஸ் வரும்போது தெரியாது இல்லையா? ஸோ அப்படி தான் எனக்கும் தெரியாமல் வந்தது. அது பயங்கரமாக கமெண்ட்ல போட்டு ஒழுங்காக பாருங்கடா இன்டர்வியூ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சர்வைவர் ஆல்மோஸ்ட் நான் போக வேண்டியது, மூவி ஷூட்னால என்னால் போக முடியல. ஏன்னா என்னால் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் லைக் ஃபிட்னஸ் அப்படின்றதால, அதே மாதிரி எங்கேயோ ஃபாரின் டூர் போன மாதிரியும் ஆகிடும் அப்படின்னு. எனக்கு கேம்பிங்னா ரொம்ப பிடிக்கும், நான் அட்வென்ச்சரில் ஏற்கனவே இருந்தேன், ட்ரெக் கைடாலாம் இருந்திருக்கேன், நிறைய அட்வென்ச்சர் பண்ணியிருக்கேன், நிறையா ராக் கிளைம்பிங் இதெல்லாம் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். சர்வைவர் போகிறதுக்காக நான் போகிறது மைண்ட் செட் பண்ணி நிறைய லைக் நோ சீசைடில் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன், லைக் நோ அண்டர் வாட்டர் அதெல்லாம் ட்ரைனிங்லாம் ட்ரைனிங்னா நானாக பண்ணிட்டது. சும்மா எனக்கு ஸ்விம்மிங் பிடிக்கும், இது ஒரு ரீசனாக வச்சு நிறையா லைக் சீசைடில் நிறையா விஷயம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சர்வைவிங் ஸ்கில்ஸ் என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லி கிராமத்தில் போய் தாத்தா பாட்டிகிட்டலாம் நிறையா விஷயம் கற்றுட்டு இருந்தேன். ஸோ பேசிக் அங்கே தானே இருக்குது, ஸோ அங்கே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் டென்ட்டு அந்த நாட்டு அதெல்லாம் வந்து கற்றுக்கலான்னு பிளான் பண்ணி வைக்கும்போது ஷூட்டு அப்படின்னு ஆனதால் அதை ட்ராப் பண்ணிட்டேன் அந்த ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் இந்த வேக்சின் எடுக்கணும் அந்த வேக்சின் எடுக்கணும்னு சொல்லி நிறையா வேக்சின், அங்கே போகிறதுக்கு ஒரு தனி ஒரு ப்ரொசீஜர் இருந்தது, ஸோ அதுக்கு போகல. அதுக்கப்புறம் இந்த ஷோ கூப்பிடும்போது இந்த ஷோ அட்லீஸ்ட் இந்த பிக் பாஸ் ஹிந்தியில் ஏற்கனவே இருக்குது, லைக் இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணியிருக்காங்க, சர்வே வரும் இன்டர்நேஷ்னல் ஷோ.
குக் வித் கோமாளி தெரியாது. லைக் ரெண்டு சீசன் இருந்திருக்கு. சார்பேட்டா படம் ஷூட்டிங் அப்போ கூட தங்கதூரம் வந்து திடீர்னு ஃபைனல்ஸ்ன்னு சொல்லி ஓடிடுவார். அப்பப்போ என்னடா இந்த மனுஷன் ஷூட்டிங்கோட அவ்வளோ என்ன முக்கியம் அப்படின்னும் போது, இப்போ அந்த ஷோவில் இருக்கும்போது தான் எனக்கு தெரியுது அது எவ்வளோ பெரிய ஷோ அப்படின்ற போது. லைக் அது நான் இல்லை ஃபாலோ பண்ணதில்லை. சிவாங்கின்னு ஒருத்தர் இருக்காங்க, புகழ்னு ஒருத்தர் இருக்காங்க, பாலா இருக்குன்னு தெரியும், சுனிதா இருக்குன்னு டான்ஸெலாம் தெரியும், மிச்சம் யாருமே என்ன ஷோ எதுவும் சரி எப்பயும் போல என்ன இருக்கும் ரியாலிட்டி ஷோன்னா லைக் ஏதோ ஃபன் அண்ட் குக்கிங் மாதிரி இருக்கும் எனக்கு அப்படின்னு நான் யோசிச்சேன். கலக்க போகுது யாரு அந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கும்னு நான் யோசித்தேன். பட் எனக்கு தெரியல அந்த டைமில் வந்து லைக் இது எவ்வளோ பெரிய ஷோ, எவ்வளோ பெரிய பிரேக் வந்து நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்ற விஷயமே தெரியாது. கான்ட்ரவர்சிலாம் சில விஷயம்லாம் நடந்தது இல்லையா. ஸோ அதை பற்றிலாம் எங்கேயாவது ஸ்னிப்பெட் பார்ப்பேன். ஆனால் நிறைய எனக்கு நெகட்டிவ் ஏதாவது எங்கேயாவது இருக்குது, ஏதாவது ஒரு டாபிக் வச்சு அதை பற்றி பேசுகிறாங்கனால அதை போய் பார்க்கவே மாட்டேன். ஸோ அதை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்ற விஷயன்றதால நான் பார்க்கவே மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷோ தான் நான் வந்து இருக்கிறது இப்போது. ஸோ அது ஒரு பெரிய சர்ப்ரைசிங் திங். என்னென்னா வாரத்தில் ஒரு நாள் ஷூட்டுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் தான் அது மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. அண்ட் எனக்கு ஏதாவது சேலஞ்சிங்காக இருந்தால் லைக் சமைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு பேசிக் தெரியும், ஆனால் பெருசாலாம் நான் சமைக்கலாம் மாட்டேன். ஸோ அந்த சின்ன தைரியம் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே சொன்னாங்க, பாசிட்டிவாக சொன்னாங்க இந்த ஷோ பற்றி. அதுக்கப்புறம் தான் ஓகே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, எப்போது அடுத்த நாள் காலையில் ஷூட்டு, ப்ரீவியஸ் டே நைட் 2 மணிக்கு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆமாம். ஸோ அது வேறு ஷூட்டில் இருந்தேன் நான், லாஸ்ட் மினிட்ல தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான். பட் நான் அதுக்குள்ளே டிவி சேனல்னு போன பிறகு தான் எனக்கு தெரியுது லைக் யூனோ இட்ஸ் ஆல்சோ லைக் யூனோ லைஃப் நிறைய பேருக்கு அப்படின்ற விஷயம். அங்கேயும் நிறைய திறமை இருக்குது. நம்ம ஏன் எல்லாமே வந்து எப்பயுமே ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வெளியில் இருக்கிற ஆட்களாக இருக்கட்டும், எடுத்தோடனே கமெண்ட் என்ன பண்ணோம், எப்படி நீங்கள் டிவிக்கு போனீங்க அப்படின்னா, அப்போ அவங்கலாம் ஆர்டிஸ்ட் இல்லையா, அவங்களுக்குலாம் திறமை இல்லையா, அந்த ஷோ நீங்கள் பார்க்கறது இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு சேயிங்காகவே இருக்குது. ஏன்னா ஒரு சினிமா ஆட்கள் வந்து இது போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமே அது வச்சுருக்காங்க, ஒரு நார்மாகவே வச்சுருக்காங்க. ஸோ அது இங்கேயோட அங்கே நிறைய திறமை இருக்குது உண்மையாக சொல்ல போனேன்னா. அங்கே நான் சிடபிள்யூசியை நான் லைவாக பார்க்குறேன், எதுவுமே வந்து ப்ரிப்பேர்டு ஸ்கிரிப்டடோ எதுவுமே கிடையாது, அப்படியே இம்ப்ரோம்ப்டிவாக அங்கே லைவாக போகிற விஷயங்கள் தான். ஸோ அதுக்கு எவ்வளோ லைக் நோ டேலண்ட் இருக்கணும், எவ்வளோ எனர்ஜி இருக்கணும் அப்படின்ற விஷயம்னா, காலைல போனோன்னா நைட் வரைக்கும் நின்றுட்டே இருக்கணும். லைக் மேக்ஸிமம் ஒரு 20-30 மினிட்ஸ் நடுவில் லஞ்ச் பிரேக் கிடைக்கும், அவ்வளோதான். மிச்சம் நேரம் எல்லாமே நைட் வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஆமாம். எங்களுக்காவது நடுவில் வந்து ஒரு கண்டெஸ்டன்ட் கூப்பிடும் போது எங்களுக்கு ஒரு அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிரேக்னா, பிரேக்னா அங்கேயே தான் நிற்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது, ஏன்னா நாங்கள் பின்னாடி இருக்கோம். ஸோ அதனால அந்த டைமில் ஒரு பஃபர் டைம் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கோமாளிஸ்லாம் எல்லா டைம்லையும் அவங்க ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கணும், அவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்தது. யா நவ் ஐ ஹாவ் யூஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் டிவி அப்படின்ற விஷயம். ஸோ எனக்கு பெருசாக எனக்கு வந்து வருத்தம் கிடையாது, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஏன் டிவிக்கு போனேன் அப்படின்னு கேட்டேன். வாவ் சூப்பர், பயங்கர பாசிட்டிவாக அந்த விஷயத்தை வந்து சொல்லிக்கிங்க. அண்ட் பாசிட்டிவான விஷயம் கூட தான். அண்ட் சிடபிள்யூசி போகும்போது வந்து 2 குக்கிங் ஜாம்பவான்கள் வந்து இருக்காங்க. உங்களுக்கு அவங்களை பார்த்து லைட்டாக பயம் வந்துச்சு, ஐயோ நம்ம லைட்டாக தானே சமைப்போம் அப்படின்ற மாதிரி ஏதாவது தோணுச்சா? இல்லை பட் சார் பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த தாட் வரும். பட் ஆனால் பட் சார் ரொம்ப குறைந்த மாதிரி தான், நாங்கள் அங்கே இருக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கும் என்னை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. தாமு சார் பார்த்தா யாருக்குமே வந்து பயம் வராது, அவர் அந்த மாதிரி உருவம் நிறைய டிவி அந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்கேன், ஏற்கனவே நிறைய கின்னஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காரு அவர். ஸோ அது மாதிரி தாமுன் ஷெஃப்னு சொல்லி ஒரு எனக்கு ஒரு உருவம் இருக்குது, ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு தெரியும். பட் அவரை பார்த்தாலே ஒரு அப்பா அந்த ஃபீல் வரும். ஸோ அதனால் பெருசாக பயம் இருந்தது கிடையாது. டேஸ்டிங் அப்போ லைட்டாக பயம் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா பட் சார்கிட்ட கொடுத்தா தான் வந்து டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சா, தாமுப்பா தான் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸோ லைக் இன்னும் அது ஒரு ஃபேமிலியாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படின்னா ரிப்போர்ட் கார்டு எடுத்துகிட்டு போய் அப்பா கிட்ட கொடுக்குற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டார்டிங்கில் பயம் வந்துச்சு, அப்புறம் போக இருந்தது இல்லை, பயம் இருக்க தான் ஒரு தடவை சமைக்கும். ஏன்னா அவங்க அவங்க எங்கள் கூட நார்மலாக பேசும்போது வேற, அவங்க டேஸ்டிங் பண்ணும்போது ஆக்சுவலாக வேற மாதிரி இருக்கும். எங்களுக்கு வந்து சந்தோஷ் பிரதாப் வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே வந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்து இருந்துச்சு, வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்து டான்ஸ் ஆடுவீங்க, உங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஹியூமர் சென்ஸும் இருக்குது அப்படின்றது இங்கே வரமா தான் தெரிஞ்சு. அதுவும் இப்போது விஜய் டெலிவிஷன் அவார்டுக்கு அந்த சாங் வேற ஒன்று பண்ணியிருந்தீங்க, ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுங்க. இல்லை நான் சின்ன வயசுலேருந்து டான்ஸ் தான் எனக்கு, ஆனால் எந்த படமும் எனக்கு அமையல, எல்லாமே இன்டென்ஸான கேரக்டராகவே வந்துச்சு. நான் இப்போ கூட ரீசெண்டாக கதை கேட்டிருக்கும் போது சொல்கிறேன், நிறைய இன்டென்ஸ் பண்ணிட்டேங்க வேணாங்க, கொஞ்சமாக வேறு மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ஒரு ப்ரீஸியாக ஒரு ஈஸி மூவியாக அது மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் தான் பண்ணுறேன். நான் கேட்கல, இது நான் பண்ணி கொடுக்குறேன் இல்லைன்னு இல்லை, அது மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் சொல்லுங்களேன் அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணுவேன். அது என்னென்னா ஒரு கமர்ஷியல் மூவின்னு கிடையாது, பட் எங்கேயோ எனக்கு இந்த திறமெல்லாம் இருக்குது, என்னை இப்படியும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் காட்டலாம்னு சொல்லி நிறைய பண்ணியிருக்கேன்.
அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் ரீசெண்டாக ஒரு ஒரு துரு துரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு லவ் பாயாக பண்ணது வந்து ஆனந்த மாரம்மம் சொல்லி ஹாட் ஸ்டாருக்கு வந்து ஒரு ஷார்ட் சீரீஸ் பண்ணேன். ஓ ஈச் எபிசோடு வந்து 4 மினிட்ஸ் தான். நானும் அபிராமி பண்ணியிருக்கோம். ஜெகனோட டெபியூ டைரக்ஷன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலாக எனக்கு சம்திங் லைக் யூனோ அந்த ஐஸ் பிரேக்கர் மாதிரி புதுசாக ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன். எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. எஸ்பெஷலி சூர்யா பேசினார், கால் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க, ராம் சரணாவே வாழ்ந்துருந்தீங்க. ஏன்னா ஜெகனும் அவரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவர் பேசும்போது எனக்கு அப்படியே பயங்கரமாக ஃபீல், ஓகே ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆக்டர் நம்மளோட ஆக்டிங்கை ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் கேரக்டராக வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே வி ஹவ் டன் சம்திங் குட். எனக்கு பிடிச்சிருந்தது, பட் இன்னொருத்தர் சொல்லும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. ஸோ யா இட் வாஸ் சம்திங் குட். யா அது இட்ஸ் அ வண்டர்ஃபுல் மெமரி. அது மாதிரி இன்னொரு படம் அமையும் அப்படின்ற ஒரு விஷயம் நான் தேடிட்டு இருக்கேன், பார்க்கலாம். சூப்பர், கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்கள் படத்தை பற்றி ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்றதுனா, பார்த்திபன் சார் படம் எடுத்தோடனே டெபியூ மூவியே பார்த்திபன் சார் படம் தான். அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு மாதிரி எக்ஸ்பிரிமெண்டலாக வந்து இருக்கும். பார்க்கும்போது தான் நமக்கு அந்த கதை புரியும். இந்த கதையை வந்து இப்போ இன்னொருத்த ஸோ அவர் எப்படி கதை சொல்லுவார், கதை கிடையாது. ப்ரொடியூசர்கிட்டே சொல்லும் போதே அதுதான் சொல்லுவார், என்கிட்ட கதை இல்லை சார், ஆனால் படமாக பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயம் தான். ஸோ அது பண்ணும்போது வந்து ஃபஸ்ட்டு படம், அதனால் வந்து அவர் சொல்கிறது மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுறதுலாம் பார்த்துட்டு எங்களை ஃப்ரீயாக விட்டார், நாங்கள் எங்களே பண்ண விட்டார். என்னென்னா இப்போ உட்காரும்போது உங்களுக்கு அப்போ தான் டைலாக் கொடுப்பாங்க, என்ன சீனு எதுக்காக இதெல்லாம் தெரியாது, நீங்களாக ஒரு ஐடியா பண்ணிக்கணும், நீங்களாக அந்த ஸ்பான்டானிட்டி இருக்கு இல்லையா. ஸோ அந்த படத்தில் கற்றுக்கிட்டேன். ஸோ விழுந்து கற்றுக்கிற சைக்கிளிங்கும் தள்ளி விட்டு கற்றுக்கிற நீச்சலும் என்றைக்குமே மறக்கவே மாட்டோம். அது மாதிரி தான் சினிமா நடிப்பு எனக்கு கற்றுக்கிட்ட விஷயம் அந்த படத்தில். அது ஒரு பெரிய அனுபவம் அது. ஆக்சுவலாக எப்படி நம்ம வந்து எந்த டைம்லையும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், தெரியாத ஒரு சீக்வன்ஸ்க்கும் வந்து ஹோம்ஒர்க் பண்ணி மெத்தட் ஆக்டிங்லாம் பண்ணி வந்து நடிக்கணும்னு கிடையாது, அந்த மொமெண்ட்டில் ப்ரிப்பேர்டாக இருக்கிறவங்க தான் ஆக்டர் அப்படின்ற விஷயமும் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த கேரக்டராக அங்கே இருந்துட்டீங்கன்னா தானாகவே உங்களுக்கு அது சிங்க் ஆகும் அப்படின்ற விஷயம் நான் அந்த படத்தில் கற்றுக்கிட்டேன். ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம வந்து பேசணும். ஒரு சின்ன செக்மெண்ட் வந்து உங்களோட விளையாடணும் அப்படின்னு பயங்கர ஆர்வமாக இருக்குது. ஸோ இந்த கேமோட பேர் வந்து டேர் டு ட்ரிங்க். ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நான் வந்து எடுத்துருவா, சாப்பாடு கொடுத்தா சாப்பிடலாம், ட்ரிங்க் ட்ரிங்க்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ட்ரிங்க் இல்லைங்க, நல்ல ட்ரிங்க், நார்மல் ட்ரிங்க் குடிக்கிறது இல்லை, அதெல்லாம் நான் விட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. குட் ஹேபிட். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு வந்துருங்க. பிளாக் காஃபி, லெமன் கொஞ்சம் நான் தனி கலந்து வச்சிருக்கேன், தண்ணி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சின்ன பால் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இதில் போட்டு இந்த கேசினோலாம் சுற்றுவாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றணும். அது ஒரு நம்பரில் வரும். ஓகே, அந்த நம்பரில் இருக்க ட்ரிங்க்கை வந்து நீங்கள் குடிக்கணும். இல்லை எனக்கு இது குடிக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சில க்வெஸ்சன்ஸ் நான் வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன், அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இதில் வந்து முக்கியமான ரூல் என்னென்னா, எக்காரணத்தை கொண்டு இது ஏசை எடுத்து திருப்பி விட்டுறக்கூடாது. சிக்ஸ், இது நீங்கள் குடிக்கிறதா குடிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் இதில் இருக்க க்வெஸ்சன் பாருங்க. இருக்கு. If you must marry someone from this option, who would you be? ரோஷ்னியா சுனிதா, ரெண்டு பேர்ல நீங்க யார வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கற ஒரு கட்டாயம் வச்சினா நீங்க யார வந்து பண்ணிப்பீங்க? ரோஷ்னி ஃப்ரெண்ட். சோ அதனால ஆக்சுவலா சுனிதாவும் ஃப்ரெண்ட் தான், ஆனா ரோஷ்னி ஃபுல் ஃப்ரெண்ட் தோணும். அட்லீஸ்ட் நாங்க வந்து ஒரு சும்மா அந்த ஒரு கெமிஸ்ட்ரி கேம் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, நானும் சுனிதா, மேபி ஃபர்ஸ்ட் சுனிதா. சுனிதா வந்து அவர் கல்யாணம் பண்ணிப்பார். ஆக்சுவலி அந்த போச்சு இதான் நான் யூடியூப்ல போட போறீங்க தெரியும், எனக்கு நல்லா தெரியும். எனக்கு
அதுக்கு முன்னாடிந்தே எனக்கு பழக்கம், நல்ல ஃப்ரெண்டாக எனக்கு தெரியும். ஸோ எனக்கு அதனால தான் அங்கே போனோடனே எனக்கு ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட் செட் ஆனதே சுனிதா தான் எனக்கு, ஏன்னா முன்னாடியே தெரியும் அப்படின்றதால. சரி பாடுத்த ஒரு நம்பர் சொல்லுங்க. ஃபார் சேஞ்ச் நீங்கள் சூஸ் பண்ணுங்க, நான் சும்மா போகிறேன். புரியலையே. சரி நம்ம சொல்லி விடுவோம், நான் 22 நான் சுற்றுறேன். இன்னொரு டிசிக்ஸ் வந்துச்சுன்னா அந்த கேம் கேன்சல். கேம் கேன்சல் கஷ்டப்பட்டு. மக்களை பார்க்க வந்து வினிகர் மாதிரி இருக்கும், ஆனா வெறும் தண்ணி. அப்படியா, அதையே குடிக்க தெரியலையே என்ன பண்றது. பட் இருந்தாலும் நீங்க தான் இதுல வந்து எடுத்து ஆன்சர் பண்ணணும். உங்களுக்காக நான் வந்து குடிச்சிருக்கேன், அதனால நீங்கள் எஸ் வந்து க்வெஸ்சன்ஸ் பண்ணி டாஸ்க்கு போயிட்டாரு. ப்ராங்க் கால் ஃபார் சம்மன் ஃப்ரம் சிடபிள்யூசி டீம். பண்ணியானோ பண்ணியானோ, உங்களுக்காக நான் தண்ணி குடிச்சிருக்கேன். இல்லை நம்ம ரோஷினிக்கே பண்ணக்கூடாது. ரோஷினியா? ஓகே. ஐயோ அவரே இதை கான்செப்ட் ஏன்ட்டு சொல்லுங்கள். ஏங்க நான் ரோஷினி கால் பண்ணுறேன், கால் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். எனக்கு ப்ராங்க் பண்ணிட மாட்டீங்களே? சரி இல்லை இல்லை, அவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு ப்ராங்க் பண்ணிட மாட்டீங்களே? அதெல்லாம் பண்ண நேர்மையாக தான் இல்லையா? வேறு டாஸ்க் போகலாம். சீரியஸாக நெட்ஒர்க்கில் ரூபாய் கால் பண்ணுறேன். ரோஷினி கால் ஃபெயில்டு. நீங்கள் அடுத்த பால் டோக்கனை சுத்த ஆரம்பிச்சிருங்க. 33 ஓகே 33 இருக்குது. இல்லாத நம்பர் நான் ஏன் சொல்ல போகிறேன்? இந்த சொல்வீங்களோன்னு எதிர்பார்த்தேன். ஓகே ஆ சுத்துங்க. சி சுத்தமாக 15 குடிச்சிட்றீங்களா? இல்லை பார்க்குறேன். இது இந்த காஃபி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இந்த காஃபி அவர் செஃப் தா மூசர் மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா இருக்கா? கமெண்ட் சொல்லு. அவர் மாதிரி கமெண்ட் சொல்லுங்க. இது என்ன என்ன பண்ணிருக்கீங்க? பிளாக் காஃபி. பிளாக் காஃபியா? எஸ் ப்ரொசீஜர் சொல்லுங்க. ஐயோ பிளாக் காஃபி ப்ரொசீஜர், அதாவது காஃபி தூளை எடுத்து டப்பாலேருந்து எடுத்து அதை வந்து கிளாஸில் போட்டு நல்லா கொஞ்சம் கிரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாய்லிங் வாட்டர் போட்டு அது இன்ஸ்டன்ட் காஃபின்றதுனால ஃபில்டர்லாம் பண்ண வேண்டியதில்லை, நல்லா ஸ்டர் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்க. இது எப்படி பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த காஃபியோட டெம்பரேச்சர் எந்த விதத்தில் வந்து டெஸ்ட் பண்ணோன்னா, நாங்கள் காலேஜ் படிக்கும்போது நான் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுக்கும்போது அந்த அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வாட்டர் டெம்பரேச்சர் எப்படி சார் கையை விட்டார் சார்? நான் இல்ல தெர்மாமீட்டர் வச்சிருக்கோம். தெர்மாமீட்டர் காஃபி போறது நான் தெர்மாமீட்டர் வாங்கிட்டு வரணும். தெர்மாமீட்டர் வச்சிருப்போம் இல்ல அவங்க வரல வச்சு பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காஃபி எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும், இந்த தண்ணிக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்னு சொல்லி அதை போட்டு இந்த டெம்பரேச்சரில் போட்டால் மட்டும்தான் அந்த காஃபியில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். லைக் அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோ இல்லைனா அந்த கெஃபைனோ வந்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும், பாடியில் அப்சர்வ் ஆகும். ஸோ அதுதான் வந்து காஃபியோட ப்ரொசீஜர். நீங்கள் நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்க, மேபி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். செஃப் தானே, கெமிஸ்ட்ரி வாத்தியார் மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பற்றிலாம் பேசுகிறாங்க. பட் ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் த நியூ ட்ரை. ஓ எல்லாத்தையும் சொல்லிடுவார். ஓகே நம்ம சார் தெரியுது. இருந்தாலும் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். Which Comali from CWC set is more annoying? எல்லா கோமாலியும் நீங்கள் சொல்லலாம் as a கோமாலிஸாக பார்க்கும்போது, பட் உண்மையிலே அது பயங்கர ஏதாவது எரிச்சல் மூட்டிகிட்டே இருப்பா. நான் மணியை சொல்லிட்டு போகிறேன். அதான் சேஃப் சொல்லு. ஆமாம் ஆமாம். என்னென்னா மணி வந்து லைக் நான் ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், அவன் கூட சண்டையும் போடலாம், ஆனால் அவன் கூட விளாடவும் விளாடலாம், கோச்சிக்கலாம், அவனை மாட்டி விடலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அது மாதிரி தான் எனக்கு மணி அங்கே ஒரு படியாக இருந்தாங்க ஃப்ரெண்டாக. ஸோ மணி சில சமயத்தில் வந்து வேலைக்கு எடுத்து விட்டுரும், ஏதாவது பண்ணி விட்டுரும், விளையாட்டுத்தனமாக ஏதாவது பண்ணிவிடுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் அதுக்கு கடைசியாக ஏதோ பலி கடை மாதிரி அவளுக்கு தான் ஏதாவது அடிப்படும். ஆமாம் ஆமாம். ஸோ இந்த சூனிய கேள்வி சூனிய கேள்வின்னு சொல்கிறாங்களே, கடைசியாக அந்த சூனியம் அவங்களுக்கு தான் போய் சேருது. ஸோ ஐ திங்க் மணி தான் எனக்கு அனாயிங் பர்சனலா. உங்களுக்கு வந்து மணி அக்கா தான். ஆமா ஆமா. அண்ட் இன்னொரு அழகான விஷயம் நாங்க என்ன பார்த்தோம்னா, நீங்க போய் கொஞ்சம் வாரத்திலே வந்து அந்த டீமோட வந்து வெல்ல போறதெல்லாம் வந்து நிறைய ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்து பார்த்தது எப்படி டக்குனு அந்த அட்டாச்மென்ட் வந்து உங்களுக்கு வந்துச்சு? என்னன்னா நான் ஓப்பனாக பார்த்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரெண்டு எபிசோட் ஆச்சு, அதுக்கப்புறம் நான் அதை காம்படிஷனாக ட்ரீட்டே பண்ணல.
எல்லாமே காம்படிஷன் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தவங்க. அதுக்கப்புறம் என்னால் நான் சொல்ல முடியாது கோர் ரீசன், பட் நான் எல்லாருமே வந்து அது ஈஸியாக எடுத்துக்கோங்க அப்படின்ற விஷயம் நான் சொல்லிட்டே இருப்பேன். ஸ்ட்ரெஸ் ஆனானா ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ஜஸ்ட் அ கேம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து லைக் என்னோட வைப் வந்து அவங்களுக்கு வந்து எப்போ இருந்தாலும் ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆனாலும் வந்து என்கிட்ட பேசுவாங்க, என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அது பண்ணும்போது அவங்களுக்கு என் மேலே நிறையா லைக் ட்ரஸ்ட்டும் அதுக்கப்புறம் அந்த பாண்டிங்கும் உருவாச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுட்டு இருப்பேன், லைக் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா ஃபஸ்ட்டு போய் நிற்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அவங்களுக்கு என் மேலே ட்ரஸ்ட்டு வளர்ந்தது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் உருவாச்சு. இந்த பிளாட்ஃபார்மில் எங்களுக்கு இன்னும் அதிகமாக வந்து ஆக்சுவலி சந்தோஷம் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஸோ எல்லாமே இந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தது ரீசன் வந்து எல்லாம் என்னோட கண்டஸ்டண்ட்டோ கோமாலிங்களும் அந்த ப்ரோக்ராம் அந்த ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் எல்லாமே எனக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து அவங்க ஃபஸ்ட் என்னன்னா நான் வருவேன் டஃப்பா எல்லாம் என்ன பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு தான் அவங்க ஆக்சுவலாக பிளான் பண்ணிருக்காங்க. பட் ஆனால் இது பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னும் பிடிச்சி போச்சு. ஸோ ரொம்ப அழகாக கேரி பண்ணி போனீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் பெரிய ஒரு சக்ஸஸாக பார்க்குறேன் இந்த ஷோ மூலயமா. எனக்கு இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸ்ல யார் ரொம்ப சுமாராக குக் பண்ணுறாங்க சொல்லி ஆகணும், குடிச்சிட்டேன் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இது என்ன அவங்களுக்கே தெரியும். அம்மு ஓகே, ரோஷினி ரெண்டு பேர். என்னங்க உடனே புசுக்குன்னு சொல்லிட்டீங்க. அவங்களாம் ஏதோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வேற வேற கண்ட்ரி சமையல்லாம் வேற சமைக்கிறாங்க. சமைக்கிறாங்க அவங்க நல்லா சமைக்கிறான்னு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் சுமாராக வருது. அது என்ன பண்ணுறது இருக்கும். சில பேருக்கு அந்த கைப்பக்குவம் வரும். சோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நான் எப்பயும் சொல்ற விஷயம் தான், அங்க யாரு ஃபர்ஸ்ட் கை காட்டுவேன் அவங்க ரெண்டு பேர் தான் கை காட்டுவாங்க. சேஃபர் ஜோன்லாம் இல்ல, நான் மீன் பண்ணி சொல்றேன். சோ அம்மு அம்மு நான் ரோஷினி ரெண்டு பேர் பாத்துட்டு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கு. ஆமா அம்மு ரோஷினி. அண்ட் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். இப்போ அந்த டைம்லதான் உங்களுக்கு வந்து இந்த டாஸ்க் வரும் இல்லையா, இதை வச்சு சமைக்கணும் இன்னைக்கு இந்த குவிசன் பண்ணும் அப்படின்னு. எப்படி அந்த மொமெண்ட்ல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு லைட்டா ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. இல்ல இன்னைக்கு சீ ஃபுட்னு சொல்லுவாங்க, இல்லனா தானிய வகைன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. தவிர என்னன்னு தெரியாதுல்ல. சோ அதனால நீங்க சீ ஃபுட் பண்ணனும்னா மார்க்கெட் போயிட்டு என்னென்ன மீன் இருக்கு, என்னென்ன நண்டு இருக்கு, என்னென்ன இறா இருக்கு, எல்லாத்தையும் வாங்கி நீங்க ட்ரை பண்ணா மட்டும்தான் அங்க போய் எல்லாத்தையும் சமைக்க முடியும். சோ அதனால வீட்டுல ட்ரை பண்ணுவீங்களா? ஆரம்பத்தில் ரெண்டு நாள் வந்து சீ ஃபுட்னு ஒன்று ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். எனக்கு வந்தது நான் ட்ரை பண்ணாத ஒன்று, லாப்ஸ்டர் வந்து அதை எப்படி வெட்டணும்னு கூட தெரியாது எனக்கு. ஸோ அதை கிளீன் பண்ணுமா எப்படி குக் பண்ணும் எதுவுமே தெரியாது. ஸோ அங்கே எனக்கு என்ன ப்ரானை மைண்டில் வச்சுக்கிட்டேன். ஸோ செல்லை எங்கே உடைக்கணும் எது தலைன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால உடைச்சி அதை கத்திரிக்கோள் எடுத்து கட் பண்ணி அவ்வளோ ஹார்டு, எனக்கு அவ்வளோ ஹார்ட் மீட்லாம் நான் எதுவுமே கட் பண்ணதே கிடையாது. செல் எப்படி இருக்குன்னா இந்த சிப்பி இருக்குல்ல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதை கட் பண்ணி மறுபடியும் அதுலயே பேக் பண்ணும், அது அதனால அதையும் இன்டாக்டா இருக்கணும். ஸோ ப்ரான் நம்ம எவ்வளோ நேரம் குக் பண்ணோம், ஒரு 5 minutes மேக்ஸிமம் ஆயிடுமா? ஸோ அதனால வந்து அந்த ஃபார்முலாலே பண்ணேன். பார்த்தா லாப்ஸ்டர் வந்து 2 minutes தான் மேக்ஸிமமே 2 minutes தானா. ஸோ அது தெரியாமல் அது நான் குக் பண்ணி கொஞ்சம் ரப்பரி ஆகி. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான். நீங்கள் ப்ரிப்பேர்டெல்லாம் போவேன், ப்ரிப்பேர்டாக போகணும்னா அப்போ எல்லாமே நல்லா சமைப்போம்ல. ஸோ அந்த அப்புறம் கண்டென்ட்டே கிடைக்காது இல்லையா. ஸோ அதனால இது வந்து நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி அது எப்படி அவங்களுக்கு தெரியாமல் போய் சமைப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் கடைசி அந்த ரவுண்ட்லாம் வந்து நான் எலிமினேட் ஆன ரவுண்ட்லாம் வந்து அங்கே எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது அந்த டிஷ்ஷை வச்சு. நான் ஆக்சுவலாக நான் ஃப்ரெண்ட்ஸை கேட்டு தான் ஒன்று பண்ணியிருக்கேன். அப்புறம் கிரேஸ் அக்கா சொன்னாங்க அந்த சாக்லேட் நான் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு. ஸோ அது மாதிரி லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு தெரியாத விஷயம் நாங்கள் அங்கேயே கேட்டு கற்றுப்போம் அப்பயே. ஸோ அப்படி தான் நாங்கள் பண்ணுறோம், இம்ப்ரோம்ப்டோ தான் பண்ணுறோம், எல்லாமே எதுவும் ப்ரிப்பேர்டெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கணும், உப்பு காரம் குக்கிங் டைம் இந்த டிஷ் எவ்வளோ நேரம் ஆகும், எது ஃபஸ்ட்டு எது லாஸ்ட்டு, பேக்கிங் என்ன டெம்பரேச்சர் இருக்கணும், இது தெரிஞ்சுட்டா போதும் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அண்ட் டிஷ்ஷஸ் பேர் சொல்ல தெரியணும் முதல்ல, அதுதான் பெரிய சேலஞ்ச். ஆமாம், அதை வேற மணி பிட்டு எழுதிட்டு வரோம் ஃபுல்லாக கைகள்லாம். அதே மாதிரி இந்த சமைக்கும் போது சும்மா கூடவே ஒரு டிஸ்டர்பன்ஸ் வேற கொடுத்துருக்காங்க, அதையும் தாண்டி உங்களுக்கு இன்னொரு டிஸ்டர்பன்ஸ் வேற வந்து கொடுப்பாங்க, இதை பேலன்ஸ் பண்ண அதை பேலன்ஸ் பண்ணணும். அதுல இருக்கிறதுலயே ரொம்ப ஐயோ இதை ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு நினைக்கிறா, நீங்க என்ன டாஸ்க் வந்து சொல்வீங்க? ஏன்னா சொல்லி வேலை வாங்கணும் அதுவும் தெரியாது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு ரவுண்ட்ல கை கட்டி போட்டு இந்த அனிமல் மாஸ்க் வந்து போட்டிருந்தாங்க, அதுவும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னன்னா அவங்க என்ன பண்ணாங்க பார்த்து சொன்னா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, வெங்காய வெட்ட கூட தெரியாது. ஸோ அதனால பூண்டு உரிக்க தெரியாது, அது ரொம்ப கஷ்டமான வேலை இருக்கிறதுலயே அவங்களுக்கு. ஸோ
ஒரு ஒருத்தருக்கு ஒரு ட்ராமா இருக்கு. இவளுக்கு சிவாங்கி பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்டோ நான்வெஜ்ஜோ தொட மாட்டா, மணின்னா எண்ணெய் சுடு தண்ணின்னா வரமாட்டா, பரத்னா ஏதாவது பிச்சு பிச்சுன்னு தான் தொடமாட்டான். ஸோ இது மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதை சமாளித்து அவங்கள பண்ண வச்சு கெஞ்சி கூத்தாடி பண்ணுங்கடா பண்ணுங்கடா அப்படின்னு சொல்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இருந்த என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா பார்க்க முடியாம அவங்களுக்கு கமாண்ட் மட்டும் பண்றாங்க என்ன குக்கிங் ஆயிட்டு இருக்குன்னு கூட வந்து உங்களுக்கு தெரியாது, வர ஸ்மெல்லு மட்டும் தான். ஆமா, ஸ்மெல்ல வச்சுலாம் தெரியற அளவுக்கு நாங்க ஒன்னும் பெரிய செப்லாம். ஓகே, ஸோ கடைசி ரவுண்ட் வந்து நம்ம விளையாடலாம். ஏன்னா பாதி நான் தான் குடிச்சிருக்கேன், நல்லா க்ளோஸ் வச்சு பாருங்க. அவரோடது ஒண்ணுமே குடிக்கல, என்னை ஏமாத்தி இவ்வளவு குடிக்க வச்சுட்டு. ஹலோ, அது என்னது? அது வெறும் தண்ணி. அந்த குடிச்சா குடிச்சிக்கலாம். ஓகே, கடைசி நீங்க ஒரு நம்பர் சொல்லுங்க. அந்த நம்பர்ல வரும் 5 5. ஓகே, விழுந்தா நீங்க தான் குடிக்கணும். விழுந்தா நான் குடிக்கணும். ஆமா. ஓகே, வேகமா வேகமா வேகமா. அதுல விழுக்கறது வந்து விழுக்கறது. ஐயோ, நான் அக்ஷுவலா ஃபர்ஸ்ட் 2 தான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் இல்ல, ஸ்பெஷல் அந்த காஃபி. How's my coffee? தயவு செஞ்சு சமய கட்டு பக்கமே போயிடாத அப்படின்னு வந்து சொல்றாரு போல. சீசன் 4 சில வித்த கத்து வச்சிருக்கேன் நாக்கில் படாம குடிக்கிறதுக்கு. சிடபிள்யூசி டீம் வந்து பயங்கரமா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய டாஸ்க் கொடுத்து அதனால நீங்க வந்து உஷார் ஆயிட்டீங்கல்ல. இல்ல இல்ல, செஃப் தாமும் பாவம் பட் சாரும் அந்த மாதிரி பண்ணுவாங்க, டேஸ்டே பார்க்க மாட்டோம். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பட் சார் ஆக்சுவலி இந்த ரவுண்ட் வந்து வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நாங்க இருக்கிறதுல குடிச்சா அப்புறம் மாத்தி மாத்தி வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்க வேண்டிய காரணங்களால நாங்க இதோட வந்து இந்த கேம் ஹெல்த் காரணமாக நாங்க நடுவில் வந்து முடிச்சுக்கிறோம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் சந்தோஷ் அவர்களே, வந்து இங்க வந்து அவ்வளோ லவ் வந்து கிடைச்சிருக்கு. அத்திலிருந்து பியூர் லவ் அப்படின்னே வந்து சொல்ல, ஏன்னா ட்ரூவா சந்தோஷ்க்காக கிடைச்ச லவ் இல்லையா. மத்ததெல்லாம் கூட ஒரு கேரக்டர் வைஸ் நமக்கு பிடிச்சிருக்கோம். நான் கூட ஃபர்ஸ்ட் படத்துல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ நல்லா இருக்காரு இவரு அப்படின்ட்டு. பட் இதுல பார்க்கும் போது இன்னும் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான பர்சனா எங்களுக்கு வந்து தெரிஞ்சுங்க. சோ இன்னும் நிறைய படங்கள் வந்து நீங்க பண்ணும், எல்லா படமே வந்து நல்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாழ்த்துக்கிறேன். தேங்க் யூ சோ மச். ஸோ இவ்வளோ நேரம் என் கூட வந்து நல்ல கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் சொன்னீங்க. நான் போட்ட காஃபியெல்லாம் வேற குடிச்சிங்க, ரொம்ப பாவமா. எப்படி இருந்துச்சு காஃபி? அது வீட்டுக்கு போயிட்டு சொல்றேன். எஸ் அண்ட் ஐ திங்க் கண்டிப்பாக உங்களுக்கு இதுவும் வந்து தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முகி வழங்கும் கம்ப்ளீட் ஹோம் கேர் கிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்பான்சர்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக வீட்டுக்கு க்ளீன் பண்ண தேவையான அத்தனை விஷயங்களும் வந்து இதில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. காஃபி குடிச்சதுக்கு வீட்டை போய் சுத்தம் பண்ணணும் இல்லையா? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். துணிகளை துவைக்க முகி அல்ட்ரா, டாய்லெட் சுத்தம் செய்ய முகி ஸ்பாட்லெஸ், ஃப்ளோர் கிளீன் செய்ய முகி வைப் அவுட், பாத்திரங்களை சுத்தம் செய்ய முகி டிஷ் வாஷ் முகி ஹோம் கேரல் கிடைக்கும்.